வணக்கம் வணக்கம் வணக்கம். இது பொதுகை வழங்கும் மாட்டினி ஷோ. என்னடா அது, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நம்ம மேட்னி ஷோட என்ட்ரி ரொம்ப டெரரா இருக்கு, ரொம்ப இசையா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சோ இன்னைக்கு நம்ம மேட்னி ஷோ எப்படிப்பட்ட ஒரு மேட்னி ஷோவா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவு செஞ்சே ஆகணும். பொதுகை என்பது சமூகத்தின் மகிழ்ச்சி, மேட்னி ஷோ என்பது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. சோ பொதுவா மேட்னி ஷோ அப்படின்னாலே மகிழ்ச்சி தாங்க. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம மேட்னி ஷோல என்ன நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மேட்னி ஷோல நீங்க என்ன பார்க்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, முதல்ல ஒரு அட்டகாசமான இசை விருந்து உங்களுக்காக நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இசை விருந்து கொடுக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினேஷ் அண்ட் குழுவினர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களுடைய புதுகையோட மேட்னி ஷோக்கு நீங்க வருகை தந்திருக்கீங்க. உங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்க சொல்லணும். என் பேரு திருமருகல் தினேஷ்குமார். ஓகே. நான் கலை மாமணி சங்கீத கலாநிதி கன்னியாகுமரி அவர்களோட மிருதங்கம் வாசிக்க போறவர் வந்து ஆம்பூர் பத்மநாபன். அடுத்தது கீபோர்டு வாசிக்க போறவர் வந்து பேடு வாசிக்க போறது ஜெயகாந்தன். என்ன பாட்டு வாசிக்க போறீங்க அப்படிங்கறத நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேனா வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமான மூட்ல வந்து எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும், ஒரே ஒரு பாட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கு. என்ன பாட்டுனா அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த பாட்டோட இன்னைக்கு நம்ம மேட்னி ஷோவை அமக்கலமா ஆரம்பிச்சிருவோமா? 1 2 3 ஸ்டார்ட்.
நன்றிகள் பல, நன்றிகள் பல. இந்த இசையை கேட்கும் போது, அதுவும் குறிப்பா இந்த பாடலை வந்து பார்க்கும் போது, பாட்டா கேட்கும் போதும் நல்லா இருக்கு, இசையா கேட்கும் போதும் நல்லா இருக்கு. அதுதான்ப்பா நம்மளுடைய தலைவரோட மகிமையே. சரி, இந்த இசையை வந்து கேட்டுட்டு இருக்கிற பல பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னவனே என்னவனே என் இதயத்தை துளைத்து விட்டேனே. அந்த பாட்டு வந்து என்னவளேவா இருந்தாலும் என்னவன் தானே இந்த பாட்டை வாசித்தது முதல் பாட்டை. சோ அதனால அதை மாத்தி எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த பாட்டியை இசையா வாசி குடுக்கலாமா? ஓகே. சோ உங்களுக்காக அடுத்த பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை துளைத்து விட்டேனே. ஆரம்பிக்கலாம்.
சொல்ல வார்த்தைகளே இல்ல. உங்களால இந்த பாடலை இன்னும் நாங்க எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சோம். தலை வணங்குகிறேன். வெல்கம் பேக் டு பொதிகை வழங்கும் மேட்னி ஷோ. அந்த மிருதக்க சத்தம் கேட்டாலே மண்டை இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டமா ஆடுதுப்பா. சரி, நம்ம மேட்னி ஷோல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், குழந்தைங்களோட அந்த அற்புதமான நடன திறமையை பார்த்தோம். சோ இப்ப அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தினேஷ் குழுவினரோடைய அந்த அற்புதமான இசை விருந்து. நமக்கு பிடித்த பாடல்களை வந்து இசையா வாசிக்க இருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படிங்கறத நாங்க சொல்ல மாட்டோம், சஸ்பென்ஸ் போயிடும்ல. ஸ்டார்ட். பனிவிழும் மலர்வனம், அந்த இசை நான் இசையிலேயே நிறைய பாடல்கள் வந்தாலும் இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் பசுமையா இருக்கும். சூப்பர் அட்டகாசம் சொல்ல வார்த்தைகளே இல்ல. அதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை வந்து டிக்ஷனரியில தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது வந்து என்ன பாட்டு? ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு இப்ப எனக்கு. மலர்களே,
ஐயோ, ஒரு மலர் கூட்டமே வந்து மலர்களை வாசிக்க போறீங்களா? பிரமாதப்படுத்துங்க, ஆரம்பிங்க. Thank you.
பிரமாதம் டண்டன்னு விட்டா நாங்க டண்டன்னு வாசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் எழுந்து வாங்களேன். உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சோ நேயர்களே, நம்ம மேட்னி ஷோ வந்து தினம் தினம் நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இந்த இசை விருந்துக்காகவே நம்ம ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அப்ப தெரியும் எந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு. பிரமாதம் இந்தாங்க, உங்களுக்கு ஒரு உங்களுடைய பக்தி, உங்களுக்கு மலர்களையே நாங்க வந்து பிரசாதமா கொடுக்கறோம். ரொம்ப நன்றி. சோ எல்லாருக்கும் மலரால அலங்கரிச்சு என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பிரமாதம், என்ன ஒரு பிரமாதம். சரி, இந்த பாடல் வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷன்ல வந்த பாடல். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர் பத்தி சொல்லுங்களேன். ரஹ்மான் சார் காம்படிஷன் நிறைய நாங்க வாசிச்சிருக்கோம். ரஹ்மான் சாரோட அந்த ரங்ரேசா ரொம்ப பிரபலமான ஒரு, அதுல நாங்க எல்லாருமே பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவார்ட் கிடைச்சது. வாவ், ரஹ்மான் சாரோட அந்த பிரபலமான காம்படிஷன்ல பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ரசிகர்களுடைய கைத்தட்டல் அப்படிங்கிற விருதை சம்பாதிச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும். பிரமாதம் பிரமாதம், நன்றி. பொதுகை வழங்கும் மேட்னி ஷோ. அதேதான் 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 பலே பலே பலே. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு பில்டப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மேக்னி ஷோல ரொம்ப முக்கியங்க அது. சோ அப்ப அடுத்தது என்ன அப்படிங்கறது நிச்சயமா நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓவரா பேசாதமா, நாங்க வந்து அந்த இசையை கேட்கணுமா ரசிக்கணுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எஸ், நான் ஓவரா பேச போறது இல்ல. இப்போ இந்த பாட்டு யாருக்காக ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை போன்ற அழகான பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேஷன். ஸ்டார்ட் மியூசிக்.
அளவுக்கு சிரித்தவளே என்னத்த சொல்ல ஏது சொல்ல. சரி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எனக்காக நீங்க இந்த பாட்டை வாசிச்சே ஆகணும். இது நான் கேக்குறது இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே. என்னதான் நம்ம எவ்வளவு ஊருக்கு போனாலும் சொர்க்கம்னாலே அது நம்ம ஊரு தான். அந்த பாட்டை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஏ தன்னன நன்னன நன்னன கிளைமேக்ஸ் போஷனை வந்து நீங்க இன்னும் ஜோஷா மாத்திரணும். எப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் நம்பர் பாட்டு எங்களுக்காக பிளே பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். Thank you.
எல்லாருக்குமே நன்றி, நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு பாட்டை வாசிச்சு கொடுத்ததுக்கு. இப்படியாப்பா பண்ணுவீங்க, டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்ன கடைசியில, பட் இந்த பாட்டும் எங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். இப்பயாவது ஒரு ஃபாஸ்டான ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு அப்படியே நம்ம மேட்னி ஷோவை ரொம்ப சிறப்பா முடிச்சுக்கலாமா? ஓகே ஸ்டார்ட். சமூகத்தின் மகிழ்ச்சி அப்ளே பண்ணுங்க. பல அட்டகாசங்கள் நம்ம மேட்னி ஷோல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம புதிகை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு மேட்னி ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். சோ அன்டில் தென் இட் ஸ்டார்ட் அப் பை பை சி யூஸ் டெல்லிங் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் அர்ச்சனா நம்ம தனி தினேஷ் ரூப் டட்டா.